பாவம் செய்யாதவன் தொட்டாத்தான் என் புருஷனை காப்பாற்ற முடியும். எல்லாம் நின்றுட்டான். நமக்கு தெரியும் நாம என்ன நினை, தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். நீ என்ன நினைக்கிறேன் உனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால எல்லாம் நின்றுட்டான். ஒருத்த வந்தான், என்னமா கத்துறேனா, என் புருஷனை கங்கை அடிச்சுட்டு போறா. உண்மைத்தான் சொல்ற, கங்கை பரமசிவன் தலையில வச்சிருக்காரு. ஐயோ என் புருஷன் பாதியில இருக்கும் போதே இன்னொத்தி தூக்கி தலைமையில வச்சுட்டு ஆடுறானே, கங்கை அடித்து கொண்டு போறான். அவன் இறங்கினான், போய் பரமசிவனை குடிமையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து கொடுத்தான். பார்வதி கேட்டா, ஏப்பா நீ பாவமே செய்யலையா, அட ஏமா நீ ஒண்ணு. போன மாசம் நட்டவாடி தெருவில் பட்ட பகல்ல 8 பேரை வெட்டுனேன். பாவி இருவாய் திறக்காத. போன வாரம் கொள்ளையடிக்க போன ஒரு பெண்ணு படுத்து தூங்கிட்டு இருந்தா, அவ கழுத்த தாலியை கூட பிடுங்கிட்டு வந்துட்டேன். படுபாவி இரு. இன்னொரு வீட்டுக்கு கொள்ளையடிக்க போன குழந்தை முழிச்சுக்குச்சு, குழந்தை கழுத்தை பிடுங்கிட்டேன். அட படுபாவி, இத்தனையும் செஞ்சுட்டு நீ எப்படி போய் என் புருஷனை தொட்ட? அதுக்கு அவன் சொன்னான், பாவிதான், இத்தனை பாவம் பண்ணவன் தான், ஆனா கங்கையில முழுகினா பாவம் போகும்னு எங்க அம்மா சொன்னான். ஏன்னா நேற்று நான் குடிச்சுட்டு எங்க அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாம எங்க அம்மா கையை பிடிச்சி விழுத்த. அப்ப எங்க அம்மா சொன்னான், அட படுபாவி நீ செஞ்ச பாவத்துக்கு கங்கையில போய் முழுகுடான்னு. நான் பாவத்தை போக்கிக்க கங்கைக்கு வந்துகிட்டு இருக்கேன். நான் பாவிதான், கரையில நிக்கிற வரைக்கும் பாவிதான், ஆனா உன் புருஷனை காப்பாத்த நான் கங்கையில இறங்கிட்டேன், கங்கையில நீச்சல் அடிச்சுதான் போறேன், உடம்பு முழுக்க நனைஞ்சு போச்சு, அப்போ என் பாவம் எல்லாம் கங்கையில கரைஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் தான் அவரை தொட்டேன். இதான் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. அவன் ஒத்தனுக்கு தான் நம்பிக்கை இருந்தது, இத்தனை பாவம் செஞ்சாலும் கங்கையில முழுகினா எனக்கு பாவம் போகுங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. இத்தனை பேர் விரதம் இருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கும், என்னமோ அந்த அம்மா சொன்னான்னு இருக்கேன், ஏ சொன்னான்னு இருக்கேன், எந்த சாமி கொடுக்க போகுது, 10 வருஷமா கொடுக்காது, இப்பதான் கொடுக்குமா, பாப்பார் முருகர் 10 வருஷமா உனக்கு கொடுக்கல, கொடுக்க மாட்டேன்னு ஏன் முடிவு பண்ணிட்டேன், நான் ஏன் கொடுக்கணும்மா நினைக்க கூடாது. நம்ம பொழப்பு தனப்பு தான் பொழப்பை கெடுக்கும். கொடுப்பான் நிச்சயமா. முருகனை வழிபட்டால், சஷ்டி விரதம் இருந்தால் என்னுடைய தாலி காப்பாற்றப்படும், என் வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்கும், எனக்கு நல்ல சாபு நம்பிக்கை இருக்குமே, ஆனால் அப்பத்தான் நடக்குமே தவிர அறையும் குறையுமா. அவ சொன்னான்னு செஞ்ச, இவ சொன்னான்னு செஞ்ச, எங்க நடக்கு? கொடுக்க மாட்டான், கொடுக்க மாட்டான். நீங்க நம்பணும், எனக்கு நிச்சயமா முருகன் கொடுப்பான். அதுதான் அது இப்ப எல்லாத்துக்கும் சொல்றேன், இன்னைக்காவது இருங்க, இன்னைக்காவது முருகன் நிச்சயமா கொடுப்பான். 6 நாள் எப்படி இருந்தீங்களோ இன்னைக்கு சத்தியமா நான் விரதம் இருந்துட்டேன், தப்பு செஞ்சிருக்கலாம், பாவம் பண்ணியிருக்கலாம், ஆனால் இன்னைக்காவது நான் ஒழுங்கா இருக்கேன், முருகா என் பாவத்தை மன்னிச்சு நீ சத்தியமா குடுன்னு கேட்காத, கொடுப்பான். அந்த நம்பிக்கை வச்சா சத்தியமா அத்தனை பேருக்கு நடக்கும். உனக்கு கிடைக்கலன்னா உன்னோட விரதத்துலதான் தப்பே தவிர முருகன் மேல தப்பு இல்லை, முருகன் மேல தப்பு இல்லை. வைத்த வலிக்காரன் போண்டா தின்னா அவனுக்கு ஒத்துக்கல, போண்டா கடைக்கார மாதிரியே தப்பு, இவனுக்கு வைத்த வலி. நீ போய் லாலா கடை ஸ்வீட்டை தின்னு 4 நாளைக்கு ஆஸ்பத்திரியில படுத்த, லாலா கடைக்கார மேல தப்பு இல்ல, உனக்கு சக்கரை வியாதி. நம்ம கிட்ட குறை இருக்கிற போது ஆண்டவனை தூற்றுவது தப்பு. என் குறைகளையெல்லாம் மன்னித்தருக்கு நல்ல புத்தியை கொடு, நல்ல சக்தியை கொடு, அதுக்கு பிறகு காரிய சித்தியை கொடு. ஒரு உதாரணம் சொல்றேன், சொல்லக்கூடாது சாட்சி. இவங்கட சட்டி விரதத்துக்கு நான் கீழே காலில் விழுந்ததுனால பிபி இருக்கிறதுனால முழு பட்டி இருக்க முடியல, பேசாம இருந்தேன். சரி இன்னைக்கு ஒரு நாளாவது விரதம் இருக்கலாம்னு நினைச்சேன். அது அவங்க என்ன சொல்றாங்க, அம்மா பேசணும் போய் ஒருவேளையாவது ஏதாவது டிஃபன் சாப்பிடணும். சரின்னு காலையிலேருந்து சும்மா இருந்தேன். 3 மணி அவ இட்லி ஊத்த போனான் அவங்க அம்மா, 8 இட்லி ஊத்துற இட்லி பானை ஊத்தி, அவ பொண்ணும் இருக்கா நானும் இருக்கேன், என் தட்டில் 4 இட்லி அவ தட்டில் 4 இட்லி, ஒரே இட்லி பானையில் ஒரே நேரத்தில். இல்லை ஒவ்வொரு இட்லிக்கும் ஒவ்வொரு நேரமாக வேகும், எல்லாம் ஒரே நேரத்தில் தான் வேகும். ஒருபடி அரிசி போட்டேன்னா எல்லா அரிசியும் ஒரே நேரத்தில் தான் வேகும். இந்த அரிசி வேக 30 மணி நேரம், அந்த அரிசி வேகத்தில் இல்லை. 8 இட்லி பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டான், எங்கிட்ட கொண்டு வந்துட்டு நான் விண்டுட்டேன், விண்டு சட்டியில் தோச்சேன், பார்த்தா உள்ளே வேகவே இல்லை, பச்சை மாவு, பச்சை அப்படியே மாவாக இருந்தது. என்னடா வேகவே இல்லையே, என்ன அவன் பொண்ணு சாப்பிட்றா? இல்லைம்மா என் தட்டில் அதே இட்லி தான் எங்கள் அம்மா எடுத்து போட்டால் வெந்திருக்கேனும். சரி அதை கொண்டு போய் அந்த இட்லியை மறுபடியும் இட்லி தட்டில் வச்சா, வச்சு 10 நிமிஷம் கழிச்சு கொண்டு வந்து கொடுத்தா, விண்டா மறுபடியும் மாவு, அதை எடுத்து கொண்டு போயிட்டு 3வதா புது மாவு ஊற்றினான். நான் உடனே சொல்லிட்டேன், முருகன் நான் சாப்பிடக்கூடாது என்று முடிவு பண்ணி இருக்கிறான், அதனால தான் அவன் இட்லி வந்திருக்கு, என் இலையில போகக்கூடாதுன்னா நான் விரதம் இருக்கணும், சாப்பிட மாட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை, சும்மா தான் பேசுகிறேன், எனக்கு மயக்கமும் வரல, ஒன்றும் வரல.
ஏன்னா அது ஆண்டவன் நமக்கு காட்டுவான். நான் மனசுக்குள்ள இருந்தது, ஐயோ முடியலையே, மாத்திரை சாப்பிடணுமே, நாம விரதம் இருந்துட்டோம்னா பேச முடியாம போயிட்டா என்ன பண்ற, சத்தம் பலமா வருது. ஒன்னாகல சாட்சி, அவங்க ரெண்டு பேரும் சாட்சி, அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டில தான் கொண்டது கொடுத்தவன் அவன் தான், அவன் சாப்பிட்றான். அம்மா ஏன் இட்லி வந்திருக்குங்கிறான், அவங்க பொண்ணு வந்திருக்குங்கிறான், அதே அடுப்புல அதே நேரம். எனக்கு கொடுத்தது மூணு தடவை, ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, ஒரு தடவை போச்சு, அதை வச்சா வட்டி ரெண்டு. எப்ப கொடுத்த போது உள்ள வந்து திங்க முடியல. நான் சொன்ன முருகனுக்கு இஷ்டம் இல்ல, இன்னைக்கு நான் விரதம் இருக்க வேண்டும் என்பது அவனுடைய அடி கணிப்பு, இனிமே கொடுக்காதேன்ட்டு சொன்னேனா இல்லையான்னு கேளுங்க. நான் பலமுறை மேடையில அற்புதங்களை சொல்லி இருக்கேன், அதுக்கெல்லாம் சாட்சியை கொடு. இன்னைக்கு உங்க ஊர்ல இன்னைக்கு நடந்ததுக்கு எங்க சாட்சி, நான் சாப்பிடல வேண்டான்ட்டு. ஏன்னா அது முருகனுக்கு இஷ்டம் இல்ல, இஷ்டம் இருந்தா ரெண்டாவது தடையாவது வந்திருக்கணும், மூணாவது தடையாவது வந்திருக்கணும், அது ஒரு இட்லி ஓரத்துலயாவது வந்திருக்கணும் இல்லையே. அதையே என் கூட உட்காந்து இவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க வந்திருக்கு, எனக்கு மட்டும் வேகல. அப்ப என்ன அர்த்தம், நீ சாப்பிடாதே, நீ சாப்பிடாதே, சந்தோஷமா இருந்த அவங்க வருத்தப்பட்டாங்க என்னம்மா இப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், எப்ப முருகன் ஆணையிட்டானோ அப்ப நம்மால தாங்குற சக்தி வரும். ஏன்னா எப்பவும் ஆறு நாள் பச்சை தண்ணி குடிக்காம இருக்கிறவ முடியல. எதுக்கு சொல்றேன், நான் அந்த நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. அதனால இவரும் தன்னையே அத கம்பத்துல அழைச்சிட்டான். செஞ்ச உடனேயே சிவபெருமான் காட்சி தந்தார், காட்சி தந்து தன்னுடைய தலையில இருக்கிற கங்கை எடுத்தார், யாக குண்டம் நனைந்தது, சூரன் பிழைத்தான், வணங்கினான். என்ன வரம் வேணும்னா, ஆயிரத்தெட்டு அண்டங்களை நான் 108 யுகங்கள் ஆள வேண்டும், நினைத்த இடத்திற்கு போவதற்கு இந்திர ஞானம் என்ற தேர் வேண்டும், யாராலும் வெல்ல முடியாத வஜ்ர யாக்கை வேண்டும், தெய்வ வாழ் வேண்டும். அவரை கூப்பிடுங்க, யார் கேட்பாங்கன்னு கேட்டாரு. இத்தனை பேர் உட்கார்ந்து கேட்கறாங்கல்ல, இன்னைக்கு யாரும் கேட்க மாட்டாங்கம்மா, நீ பேசாதே என்ன. நான் பிடிவாதமா மைக்க தூக்கிட்டு வந்து உட்காந்து பேசினேன், கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் முருகன் கேட்பான். இத்தனை பேர் இப்ப பேசாம இருந்தா அத்தனை பேருக்கு தான் தான் தப்பு பண்ணது இல்லையா, வந்து வந்து உட்கார்ந்து குழந்தையெல்லாம் உட்காரணும் அவசியம், அவ்வளவு அருமை அந்த கந்தனுடைய கருணை. அப்ப சொன்ன உடனே ஏன் கேட்டான், எனக்கு 1008 அண்டங்களை 108 யுகங்கள் நான் ஆள வேண்டும், நினைத்த இடத்திற்கு போக இந்திர ஞானம் என்ற தேர் வேண்டும், அதோடு கூட தெய்வ வாழ் வேண்டும், எனக்கு சாவே வரக்கூடாது. சிவபெருமான் மூளையும் கொடுத்தார், தேரை தர்ற ஆட்சியை தர, ஆனா சாவே இல்லைன்னு கொடுக்க முடியாது, பிறந்தா ஒருத்தன் செத்துத்தான் ஆகணும். 5 சாகலாம் அறியாத வயசு, 16 சாகலாம் அனுபவிக்க வேண்டிய வயசு, 60 சாகலாம் அனுபவிச்ச வயசு, ஆனா சாவு யாரையும் விடாது. பிறவாமை வேணும்னா கேட்கணுமே தவிர இரவாமை வேணும்னு கேட்கப்படாது. காரைக்கால் அம்மையாரே அதான் கேட்டார், பிறவாமை வேண்டும் அப்பா, நான் செஞ்ச பாவத்துக்கு பிறந்தால் உனை என்றும் மறவாமை வேண்டும், இரவாத வரை யாருக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அப்ப உடனே சொன்ன உடனே இவன் சொன்னான், அப்படியானால் உன்னுடைய சக்தி எல்லாம் வேறு எந்த சக்தியும் என்னை அழிக்க கூடாது. வரம் கேட்டான், சிவபெருமானே உன்னுடைய சக்தி எல்லாம், உன் உடம்பிலிருந்து வர்ற சக்தி எல்லாம், உன் ஆற்றலோடு கலந்த சக்தி எல்லாம் வேறு யாரும் என்னை அழிக்க கூடாது. இதுக்கு எங்க விளக்கம் இருக்குன்னு கேட்டா, ஆண் பிள்ளை குழந்தை பெற்றதா வரலாறே கிடையாது. இவன் கேட்டுட்டான், ஓ சக்தி தான் என்னை அழிக்கும், பார்வதி பக்கத்திலேயே இருக்கா, ஆனா சிவபெருமான் நெற்றி கண்ணில் இருந்தா 6 பொறி முருகப்பெருமான், ஆண் சம்பந்தம் தான், அதை தூக்கி வந்தவன் நெருப்பு, வந்தது ஆகாய வழி, காற்று தொட கங்கையில விட்டான், சரவண பூத்திட்டு ஒதுக்கிறான், யாரும் தொடல அது வரைக்கும். அதுக்கப்புறம் தான் கார்த்திகை பெண்கள் பார்வதி எல்லாம் பிறக்கும் போது வீட்டுல பிறந்தா பக்கத்து வீட்டுக்காரமா வயசானவன் எடுப்பா, ஆஸ்பத்திரியில பிறந்தா நர்ஸ் எடுப்பா. முருகன் பிறந்த போது யாருமே தொடல, அவன் மொத்தம்தான் உலகத்திலேயே ஆண்மகன், மத்த எல்லாரும் ஒரு பெண் வயிற்றுல இருந்து பெண்மகன் தான், பெண் பிள்ளைகள் தான், அவன் மொத்தம்தான் முழுக்க முழுக்க ஆண் பிள்ளை. அப்ப அதனால உன்னுடைய சக்தி எல்லாம் இப்ப இதை எப்படி செய்ய முடியும். பார்வதி சிரிச்சா, என்ன இது வர விளையாட்டு, ஒரு மிகப்பெரிய சனாதனர் ஒரு முனிவர், அவர் தவம் செய்கிறார், பரமஞானி, எல்லா மர எதுவும் வேண்டாம் எனக்கு, எனக்கு எதுவும் வேண்டாம், உன்னை வணங்குவது எனக்கு வேலை. இறைவன் வந்தார், சிவபெருமான் என்ன வேணும்னார், எனக்கு ஒன்றும் வேண்டாம். பரமசிவன் சொன்னார், நான் வந்துட்டேன், என் கோயிலுக்கு வந்துட்டேன், என் காலடியில் வந்துட்டேன், அதாவது கொடுத்து தாண்டா ஆகணும், கேளு, எனக்கு எதுவுமே வேண்டாம், இல்ல கேளு. அப்ப அந்த முனிவர் கேட்டார், நான் உனக்கு மகனாக பிறக்க வேண்டும். இது நீங்க சொல்வீங்க,
அவர் பையங்க, அவரா பெத்தாரு. இப்பவும் சொல்றேன், கோவிலுக்கு போனீங்கன்னா முருகா எனக்கு ஒரு குழந்தை கொடு கேட்காத. உன் புருஷன் போய் எனக்கு ஒரு குழந்தை கேட்க, எங்களுக்கு ஒரு குழந்தை கொடு, எனக்கு குழந்தை கொடுன்னு கேட்டா அந்த கேட்ட பொண்ணுக்கு அதுக்கு தகுதி இருக்கும், புருஷனுக்கு தகுதி இருக்காது. புருஷன் கேட்டான்னா அவனுக்கு பிள்ளை பெத்துக்கு தகுதி இருக்கும், அவன் பெண்டாட்டிக்கு இருக்காது. நீங்க தனியா போனாலும் எங்க போனாலும் எனக்கு ஒரு குழந்தையை கொடு, பிள்ளைய கொடுன்னு கேட்காத. பிள்ளை அப்பஞ்சத்தை எவன் ஊதாரியா தின்னுட்டு தெருவில் நிறுத்துறானோ அவனுக்கு பேர் பிள்ளை. இருக்கிற வரைக்கும் சோறு போடாம செத்ததுக்கு அப்புறம் கொல்லி வைக்க வர்றானே அவன் தான் மகன். ஊருக்கு உபகாரி மனைக்கு விரோதியா இருக்கானே அவன் மைந்தன். பெண்டாட்டி கூட்டு தனித்தேகம் போறானே அவன் மகன். அதெல்லாம் கேட்கப்படாது. குழந்தையைத்தான், அது ஆணோ பெண்ணோ, உசுரோட இருக்கணும், அறிவோட இருக்கணும், அதோட நிறுத்திக்கணும். லிஸ்டெல்லாம் போடப்படாது, எங்கேயாவது விட்டுருவோம். அதனால எனக்கு ஒரு, எங்களுக்கு ஒரு குழந்தை கொடு. நீ தனியா போனாலும் சரி, அவர் தனியா போனாலும் சரி, எந்த ஊருக்கு திருச்செந்தூருக்கே போகலாம், மனைவிக்கு போக முடியாம இருக்கலாம், கணவன் மட்டும் போகலாம், காசிக்கே ஒரு ஏதோ டூர்ல அவர் மட்டும் போகலாம், நீங்க போகாம இருக்கலாம். எங்க போய் எந்த சந்நிதியில கேட்டாலும் எங்களுக்குங்கிற வார்த்தை வரணுமே தவிர எனக்குங்கிற வார்த்தை வந்தா சத்தியமா நடக்காது. இது நேத்தி வரைக்கும் எனக்கு ஒரு குழந்தை கொடுன்னு கேட்டவளெல்லாம் இன்னைக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே கேட்டா தான் கொடுப்பான். சூரசம்ஹாரம் முடிஞ்சு ஜே 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 நிப்பான் பாரு, அப்ப மடிய கேள்வி என்ன கேட்டாலும் கொடுப்பான். கோபம் தணிந்தவன என்ன கேட்டாலும் கொடுப்பான். அப்ப ஞாபகமா எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுன்னு கேளுங்க. தயவு செஞ்சு எனக்கு கொடு கேட்காதே, நீங்களும் எனக்கு கொடுன்னு கேட்காதீங்க. அப்ப மடியேந்தினா சூரபத்மனை சம்ஹாரம் பண்ண சந்தோஷத்துல முருகன் அள்ளி கொடுப்பான். திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் முடிஞ்சு கடல்ல குளிச்சுட்டு முருகன் வருவான் பாருங்க, ஜெகஜோதியா. அப்ப கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அள்ளி கொடுப்பான். பாத்திரம் நிறைய சுண்டல் இருந்தா கேட்கறவனுக்கெல்லாம் அள்ளி கொடுப்பான். பாத்திரம் காலியான போய் நீ கையை நீட்டினா ஒத்த சுண்டல் கூட கிடைக்காது, அது கருவேப்பிலை கிள்ளி போடுவான். கேட்க வேண்டிய நேரம் ஒன்று இருக்கு, எப்ப கேட்கணும்னு இருக்கு எல்லாமே. இப்ப அதனால இவன் கேட்ட உடனே இந்த அந்த முனிவர் சொல்றார், அப்படின்னா நான் உனக்கு மகனாக பிறக்கிறேன். அப்ப சிவபெருமான் சொல்றார், நீ எனக்கு மட்டுமே மகனாக பிறக்கணும். பார்வதி சிரிச்சா, இது என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி அவன் மகனா பிறப்பான், அவனுக்கு எப்படி நீங்க தாயாக முடியும், நாவத்தி பக்கத்துல இருக்க அகிலாண்ட கோடி உலகமனைத்தும் ஈண்டவள்னா என்ன விட்டு ரெண்டு பேரும் விளையாடுறீங்களே. அப்ப அந்த முனிவர் சொன்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் தவம் செய்தது தவம் செய்வதற்காக, எதையும் கேட்கறதுக்காக செய்யல. சிவபெருமான் வந்தார், வற்புறுத்தினார், அதனால நான் கேட்டேன். அம்மா, எல்லா குழந்தையும் ஒரு பெண் வயிற்றுலேருந்தான் பிறக்குது, எனக்கு பெண் சம்பந்தமே கூடாது. ரெண்டாவது, எல்லா குழந்தையும் தலைகீழத்தான் பிறக்கும், நான் பூமியை பார்த்து கொண்டு பிறக்கக்கூடாது, அதே முகத்தோட பிறக்கணும், அப்படி நான் பிறவி செய்யணும். திரிபுர ரகசியங்கிற ஒரு நூலில் 18 புராணத்தின் சாரம் இந்த வரலாறு இருக்கும். அப்போ தான் தெரியும், ஏன் முருகன் நெற்றிக்கடல நெருப்பாக வந்தான். கந்த புராணத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நெற்றிக்கண் மேல் நோக்கினது, இந்த ரெண்டு கண்ணு கீழே தான் பார்க்கும், இதுக்கு மேல போக முடியாது. நெற்றிக்கண் மேல் நோக்கியது, இந்த ரெண்டு கண்ணு, ஒன்னு பார்வதி இடது கண், ஒன்னு பரமசிவன், அவர் தான் பெண் சம்பந்தமே கூடாதுன்னுட்டார். அதனால இந்த ரெண்டு கண்ணிலையும் பிறக்கல, ரெண்டு ஆளுக்கு பாதி பாதியாக இணைந்திருக்கின்ற அதோமுகமாக இருக்கிற நெற்றிக்கண்ணிலே இருந்து 6 நெருப்பு பொறி வந்தது. அது மட்டுமல்ல, அதை யாரும் தூக்கல, நெருப்பு தான் எடுத்தது, நெருப்பு தான் எடுத்தது. அதனால அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழப்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு தனி முருகன் வந்து ஆங்கு பிறக்கல உதித்தனன் உலகம் உய்ய. அவன் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருந்த சக்தி நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி 6 முகத்தோட 12 கரத்தோட வந்தான். நிஜமாவே 6 முகமா அவன் இப்படி படுப்பானா? இல்ல, 4 திசையை பார்க்க, 4 மேல கீழே ஒரே நேரத்தில். அது வரைக்கும் 5 முகம்தான் அதிகம், மேல தேவர்களைத்தான் காத்தான். முருகன் ஒருத்தந்தான் தேவரையும் பூவுலகத்தில் இருக்கிற மனிதரையும் அனைத்து ஜீவராசிகளையும் காக்க அதோ முகத்தோடு 6 முகத்தோடு பிறந்தோம். அள்ளி கொடுப்பதற்காக 12 கரம், நிஜமாவே 12 கை இல்லை. எப்பவுமே எதையும் பார்த்த உடனே அப்படியே ஒரு பொண்ணை வர்ணிக்கணும், எப்படிடா இருப்பா, அது ஏன்பா கேட்கற, அப்படியே பாம்பு மாதிரி ஜட, வண்டு மாதிரி கண்ணு, கோவப்பூமா கோவப்பழம் மாதிரி உதடு, கொடி மாதிரி உடம்பு, இது அப்படியே நீங்க வரைஞ்சு பாருங்க, தலையிலேருந்து பாம்பு பாம்பா தொங்கும். அவன் தான் பாம்பு மாதிரி ஜடன்ட்டான், வண்டு மாதிரி கண்ணு, கண்ணுல 2 வண்டு, வாய் கோவப்பழம், ஒரு பழத்தை போட்டிருக்கோம், கொடி மாதிரி ஒரு கொடியை போட்டு கிளைய போடு. இப்படி ஒரு பொண்ணு இருந்தா இவனால் கட்டிக்குவானா? பார்க்க சகிக்குமா? அது உதாரணத்துக்கு தான்.
குடி மாதிரினா மென்மையான, வண்டு போலனா கருப்பு, கோபப்பழம் போலனா செகப்பு, பாம்பு போலனா வளைந்து நெளிந்த கூந்தல். உதாரணத்துக்கு சொன்னால் அப்படியே பிடிச்சிக்க கூடாது, அப்படியே பிடித்துக் கொள்ளக்கூடாது. அதனால இங்கேயும் அதே மாதிரி 12 கரம் இருந்தது, 6 முகம் இருந்தது. இது ஜூல வைக்கணும் அல்ல, 6 முகம் 12 கரம் நாம பார்க்கிற வடிவம் அல்ல, நமக்கு தெரிவதற்காக. நீ எங்க நின்று பார்த்தாலும் அவனை நான் காப்பாற்றுவேண்டா என்று நமக்கு தெரிவதற்காக அவன் காட்சி தர்றானே தவிர அவன் அப்படித்தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும், குழந்தை கேட்டால் சொல்லணும். அப்படி இல்லைடா, ஆறு நான் நேர்த்தியே சொன்னேன், ஏன்டா எல்லாரையும் கவனிக்க, என்ன 10 கையா இருக்கு, உன்னையும் பார்க்கணும் அவனையும் பார்க்கணும், எனக்கு என்ன 4 தலையா இருக்கு கேட்குறீங்கல்ல, அப்போ உன் பிள்ளையும் பார்த்து புருஷனையும் பார்க்கறதுக்கு 4 தலை வேணுமா? அது ஒரு கற்பனை, அத்தனை இருந்தால் தான் கவனிக்க முடியும். அதுக்காக ஆண்டவன் உச்சகட்டம் 12 திருக்கரம் அவனுக்கு, 6 முகம் அவனுக்கு, 5 முகம் தான் மற்றவங்களுக்கு தான். இப்போ அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் இந்த முனிவர் கேட்டதுனால பிறந்தது. இப்போ சொல்றான், உன்னுடைய சக்தி எல்லாம் வேற எந்த சக்தியை அழிக்கக்கூடாது. அதனாலதான் சிவனுடைய சக்தியாக சிவனிடத்திலே இருந்து முருகன் தோன்றினான், அதனாலதான் அழிக்க முடிந்தது. சூரபத்தன் வர வாங்கிட்டான், ஆனா அவனுக்கு சாவு இல்லைன்னு சொல்ல முடியாதுப்பா, மரணம் வரும், ஆனா உன வேற யாராலையும் அழிக்க முடியாது. என்னிடத்திலே இருந்து தோன்றுகிற சக்தி தான் அழிக்கும், நான் அழிக்க மாட்டேன். ஒரு பிள்ளைன்னா அது அப்பதான் உரிச்சுக்கிட்டே வந்திருக்கேம்மா, அப்ப கிட்ட இருந்து வந்ததுதான் புள்ள. அதனால அப்பன் கொடுத்த கடனை புள்ள வசூல் பண்ணா அது அப்பரே வசூல் பண்ண மாதிரிதான். அதைத்தான் சொல்றான், உன்னுடைய சக்தி நான் வரம் கொடுத்துட்டேன், நான் கொல்லுவது கூடாது, கொடுத்தவனே பிடிக்க கூடாது. அதனால வரமளித்த நான் அடுவது முறை என்று, அதனால என்னிடையே ஒரு மகன் வந்து தோன்றுவான், அவன் உனக்கு கொடுப்பான். ஆனால் நடக்கும், பார்த்துக்கோ. இப்போ சூரபத்மன் வளர்ந்தான், அவன் தம்பியரெல்லாம் வளர்ந்தான், யாகம் செஞ்சு அத்தனை கஷ்டப்பட்டு தன்னையே அர்ப்பணம் பண்ணித்தான். அதே மாதிரி ராவணன் தலையை அறுத்து அறுத்து போட்டுத்தான் அத்தனை வர முக்கோடி வாழ்நாள் முகனுடைய பெருந்தவன். நம்ம ஒரு முக்கால நாவுக்கு சூடம் வாங்கி யாரும் இல்லைன்னா அது பாதி எரியிற போது அணைச்சு பாக்கெட்ல போட்டுக்கிட்டு சாமி கொடுங்குறோம், கொடுப்பானா? எல்லாத்தையும் எப்ப நீ தியாகம் பண்றியோ அப்ப ஆண்டவன் கொடுப்பான். கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருந்தா தானே நாம கொடுப்போம், பணமான போனா போட்டோம், முருகன் கொடுப்பான், கொடுப்பான். உனக்கு நம்பி நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தேர்ப்பு. ஆண்டவன் கொடுப்பான்ங்கிற நம்பிக்கை இருக்கிறவனுக்கு தான் கொடுப்பான். எந்த சாமி கொடுக்க போகுது, ஆனா அவரே இல்லைன்ட்டா அப்புறம் ஏன்டா கொடுக்கணும்னு சாமி கொடுக்காது, நம்பணும். சூரபத்மன் கிட்ட சொன்னான், என் சக்தி தான் உன்னை அழிக்கும் ஆண்டான் ஆட்சி எல்லாம். அவன் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? நன்றி மறந்தது, நன்றி மறந்தது. ராவணன் பெண்ணாசையினால் அழிந்தான், துரியோதனன் மண்ணாசையினால் அழிந்தான், சூரபத்மன் சாமி வர்ற வரைக்கும் உட்கார்றதுக்கு ஒதுக்கிறதுக்காக இது இடம் இல்லை. ஏய் உன்னைத்தான் சொல்றேன், உனக்கு நான் டீச்சரா வந்தேன்னா நாள் முழுக்க பெஞ்சிலேயே நிக்க வைப்பேன். இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறது எல்லாம் அவங்க எல்லாம் கேட்க வந்தவங்க, நீங்க எல்லாம் சாமி வர்ற வரைக்கும் எங்கடா நிக்கிறத உட்காந்துக்கலாம், தலையாட்டு சாப்பிட்றவனுக்கு தான் நான் சமைப்பேன், ரோட்ல வேடிக்கை பார்த்துட்டு போறேன்னா அவனுக்காக செஞ்சு வைக்கிறது லாலா கடை. கேட்க முடிஞ்சா உட்காந்து கேளு, இல்லைன்னா அங்க நிறைய இடம் போய் உட்காந்துக்கும். சொல்றது இவங்களுக்காக அல்ல, உங்களுக்கு தான் சொல்ல ஆள் இல்லை, படிக்க புஸ்தகம் இல்லை, பள்ளிக்கூடத்துல வாத்தியாரமாவும் சொல்லி தர்றதில்ல, கெட்டு போறீங்களேங்கிறதுனால தான் என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரி கத்திக்கிட்டு உட்காந்துருக்கேன். அவங்களுக்குலாம் என்னை விட நல்லா தெரியும், கொஞ்சம் பேசாம உட்காந்து கண்ணாடி வேற போட்டுக்கிட்டு என்ன கண்டு தெரிய மாட்டேங்குது உனக்கு, இவ்வளோ பெரிய உருவம் உட்காந்துட்டு கத்துற நல்லா பாரு, எதை பார்க்கணுமோ அதை பாரு, பாரு போறணுன்ற பாரு, கொண்டாடி போன சொல்லி கொடுக்கணும். கோயிலுக்கு வரும்போது எதுக்கு போனு, முருகன் உங்ககிட்ட போன்ல பேசுறேடானா? எல்லா அம்மாக்களும் எல்கேஜி படிக்கிற பையனுக்கெல்லாம் ஒரு போனு எதுக்கு? அது அவசர தேவைக்காக, வேண்டாததையெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கறதுனால வேண்டாத பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வருது. அது படுக்கைக்குள்ள படுத்துக்கிட்டு பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு உள்ள பேசுது, ஒழுங்கா பேசுனா அது எதுக்கு மூடிக்கிட்டு பேசணும்? கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தா நான் சொல்லுவேன், கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தா ஒரு அறையில் அதை போட்டா நீ அங்க உட்காந்துரு. என் பையன் விடிய விடிய படிக்கிறான், 10:30 மணிக்கு மேல அதை கண்ட்ராவி படம் எல்லாம் வரும், அதை பார்க்கறதுக்காக உட்காந்துருக்கான், டிவிலயே வரும் போன்லயே வரும். தப்பு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, அதாவது தெரிய வேண்டிய வயசுல தெரிஞ்சா போறோம், தேவையற்றது வேண்டாம். ஆண்டவா இன்னைக்கே இந்த சோதனை, நீங்களாம் பண்ண தப்பு நீங்களாம் முன்னாடி வந்திருக்கணும். அதனால இங்கே அந்த முருகப்பெருமான் அற்புதமான அவதாரமாக சூரனை அழிக்க வந்தான். இவன் நன்றி மறந்தான்,
தனக்கு வரம் கொடுத்தவருடைய பிள்ளை தானே அவனே எதிர்த்தான். அப்பத்தான் முருகனிடத்துல போய் எல்லாரும் சொல்லுகிறார்கள், தேவர்கள் எல்லாம் முறையிடுகிறார்கள், அப்பா அந்த சூரனையும் அந்த அசுரர்களையும் நீ தான் அழிக்கணும். அப்ப முருகன் எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். சின்ன பையன், இன்னைக்கு நீங்க திருச்செந்தூர்ல சூர சம்ஹாரம், திருச்செந்தூர் முருகன் ஒரு 10 வயசு பையன் எவ்வளவு இருப்பானோ அவ்வளவுதான். திருச்செந்தூர் முருகன் கையில வேலே இல்லை, வேலே இல்லாத முருகன் உலகத்துல உண்டுன்னா திருச்செந்தூர் தான். ஏன்னா சண்டைக்கு போறதுக்கு முன்னால கையில பூ எடுத்து அப்பா அம்மாவை பூஜை பண்றார். எந்த குழந்தை ஆனாலும் நீ வெளியே போகும்போது, அது பரீட்சைக்கானாலும் சரி, கல்யாணத்துக்கானாலும் சரி, சரக்கடிக்க போய் தொலைச்சாலும் சரி, அப்பா அம்மாவை வணங்கிட்டு போனா நீ தப்பு பண்ண மாட்டேன்.